நாளில் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றேன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுருலாயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த 2024 சித்திரை 18 ஆங்கில தேதிக்கு 1 குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போது இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள், இப்போது ரிஷபம் வந்து அவர் பலனை தரப்போகிறார். 12 ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். குரு பொறுத்தவரையிலும் குரு பெயர்ச்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க. ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட, ஐயா குரு பெயர்ச்சி எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. ஏன்னா சனி பெயர்ச்சினா ரொம்ப பயப்படுறாங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது, ரெண்டாவது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. குருவுக்கு பல பெயர்கள் இருக்குங்க. குருவுக்கு வந்து அந்தணன், பொன்னவன், இப்படி அதாவது குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு இதுவாக இருக்குது. இதில் வந்து தேவகுரு தான் குருவானவர், அசுரகுரு என்பது சுக்கர பகவான். இதில் ஏன் நம்ம அசுரகுருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது இந்த அசுரகுருனுடைய வீட்டில் தான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஓராண்டு பலனி தரப்போகிறார் தேவகுருவானவர். அப்போ சுக்கரனுடைய வீட்டில் வந்து குரு வந்து உக்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த கலைஞர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பொறுத்தவரையிலையும் இந்த ஒருவருடைய நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தா, குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவஸ்தப்படுறோம். குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க. குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார், பார்க்குற இடத்தையும் 5, 7, 9 அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார், எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார். ஒரு ராசிக்கு 2 5 7 9 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம், இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. ஸ்தானபலம், இது வந்து என்னென்னா ஸ்தானபலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார். அப்போ மற்ற இடத்துல அவர் வந்து ஸ்தானபலம் இல்லை. அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குருவை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆதிபத்தியம் தாங்க முக்கியம். குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார், இந்த ராசிக்கு அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கார், நல்லது செய்வாரா. ஆனால் குரு அதாவது கெட்டவன், அதாவது குரு வந்து பார்த்துலையா வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாதிரி, குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வாரை ஒழிய கெடுதல்ங்கிறது அந்தளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம். உங்களை பொறுத்தவரையும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வாரி வழங்கப் போகிறது, எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது, எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ
எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம். அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை வந்து சொல்லிட முடியாதுங்க. இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்போது தான் இது தூக்கிவிடும். கோச்சாரம் என்பது ஒரு 30% தான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓஹோன்னு, இப்போ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா கிரகங்கள் சனி பகவான் 11 இடம், ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார், குருவும் 2 இடத்துல இருக்கார், ஓஹோன்னு இருக்கும், அள்ளி குவிக்கும். கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து 30%தான். 70% உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் இயங்கும். இந்த 30% தான் கோல்சாரம். இன்றைக்கி இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது 30% மட்டுமே. அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்கப் போகிறார், எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது மகர ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் கும்பத்தில் மூலத்திரிகோணம் அவருடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 2024 சாதகமாக இருக்குமா இந்த ராசிக்கு, மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 4 இடத்தில் இருந்து வந்த குரு இப்போ 5 இடத்துக்கு போயிட்டார். 4 இடம் ஸ்தான பலம் இல்லை, 5 இடம் ஸ்தான பலம். அப்போ 5-5 குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ 5 இடத்துக்கு குரு போயிட்டார்னா 1, 5, 9 லிங்கு கிடச்சிரும். எல்லாம் ராசியை குரு பார்க்குறார், 9 இடத்தை குரு பார்க்குறார், 11 இடத்தை குரு பார்க்குறார். அப்போது 1, 5, 9, 11 குரு பார்க்கும்பொழுது வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஒரு தருணம் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஸ்தான பலத்தை நம்ம பார்க்கலாம். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார குரு பகவான் வரும்பொழுது யோகமான பலன்களை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 5 இடம் சிறப்பான இடமா? இடம் சூப்பரான இடம். அப்போது 5ங்கிறது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். முதல்ல உங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா, ஜாலியாக இருப்பீங்க, மிக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் வளர்ச்சி கல்வி மேம்பாடு எல்லாம் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் ஒரு சட்டை பண்ணியிருக்க மாட்டாங்க, சமூகத்தில் உங்களை பெருசாக இதுவாக இருக்க. இப்போ உங்களை பாராட்டுவார்கள், சீராட்டுவார்கள்னு சொல்லலாம். ஏன்னா பேரு புகழ் அந்த 1, 5, 9 லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரு பகவான் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி தருவார். பூர்வீக சொத்து, அது மூலம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது 5 இடம் ஸ்தான பலம். இது மட்டும் இல்லை, இந்த ரேஸு, லாட்ரி, சீட்டாட்டம், அந்த ஷேர் மார்க்கெட்டு, இது போன்ற ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு சம்பாத்தியத்தை பெற்றுத்தருமா அப்படின்னா கண்டிப்பாக பெற்றுத்தரும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இப்போது கன்னி பகவான் கன்னி ஸ்தானத்தை ராசியை பார்க்குறார் குரு பகவான். இது வந்து உங்களுக்கு 9 இடம். 9 இடம் குரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், குரு பார்க்குறாருன்னு சொன்னால் பாக்கியஸ்தானம். அப்போது பாக்கியம் என்பது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டு, ஈஸிலி டு கெட். எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை, ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும். 9 இடம் பாக்கியஸ்தானம். தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம். தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். இந்த உயர்கல்வி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டில் போன வருஷம் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கலாம், ஃபெயில் ஆகிருக்கலாம், இப்போ இந்த ஆண்டு முயற்சி பண்ணிங்கன்னா சாதிப்பீங்க. ஓகே, நான் கண்டிப்பாக பட்டம் பெற, உயர்கல்வி பட்டம் பெறக்கூடிய ஆண்டு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலுக்காக இருந்தாலும் சரி,
சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு, அனுகூலமான ஒரு ஆண்டு. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் இதில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். வழிபாடு, ஆலய வழிபாடு, நன்கொடைகள் வழங்குவீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால், சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம், தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால், அப்போ பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்குது. பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், எல்லாம் லாபமயம், கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்து, பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி ஸ்தானம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடமும் பதினொன்று தான். அதான் லாபஸ்தானம். இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரும். இப்போது ஏழரை சனி போயிட்டுருக்கு, இதில் ஏழரை சனியில் சில பிரச்சனைகள் பிரிவினைகள் வந்திருக்கலாம். அதுவும் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்த்தார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. இப்போது அந்த வேறுபாடெல்லாம் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் அன்னொன்னியம் இருக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ பதினோராம் இடம் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் என்னென்ன செலவுகள் பண்ண போகிறீங்க, எல்லாம் வந்து சாதிக்க போகிறீங்க. வீடு கட்ட போகிறீங்க, மனை வாங்க போகிறீங்க, ஃப்ளாட்டு வாங்க போகிறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க, இதெல்லாம் நடக்கும். இப்போ ராசியை குரு பார்க்குறாருன்னா தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு முனைப்போடு ஈடுபட்டு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்போது பதினோராம் இடம் நல்ல லாபஸ்தானம், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, எண்ணிய செயல் ஈடேறுதல், மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும், வங்கி கணக்கு உயரும், செலவுகள்லாம் வந்தாலும் போனாலும் வங்கி கணக்கு உயரும், அது தாண்டி உங்களுக்கு. அப்போது இந்த ஆண்டு உங்களுக்கு 1, 5, 9, 11 லிங்க்கு குரு பகவான் இருக்கிறதால இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குமானால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, இல்லை தொழிலுக்காக அதாவது உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்க கண்டிப்பாக எந்த துறையில் முயற்சி பண்ணிங்களோ கிடைக்கும், பாக்கியமாக கிடைக்கும். வெளிநாட்டு பயணம், அதாவது ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து சாதிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு, அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், பூர்வீகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க, ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அஞ்சாம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஆன்மீகம் மட்டும் இல்லைங்க, குருமார்களுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஒன்பதாம் இடமும் ஸ்பிரிச்சுவல் தான், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள இடம்தான். இப்படி இந்த மகர ராசிக்கு ஏழரை சனி நடந்த போதிலும் இந்த குருவானவர் ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதால இந்த ஏழரை சனியினுடைய கொடுமைகள் ஒன்றும் பெருசாக இருக்காது. அதை தாண்டி இவர் செய்யக்கூடிய சுப தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம், மூணாம் இடத்தில் ராகு இருக்கிறார், உபஜயஸ்தானம். அப்போது ராகு பகவான் நல்லதே செய்வார். வெளிநாடு பயணம், அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது, இப்படி பல நிலைகளில் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளப் போகிறீர்கள். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2024 ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு மகத்தான ஒரு ஆண்டாக
அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.